தமிழ்நாட்டில் காணப்படும் 30 வகையான பழங்குடியின மக்களில் குறும்பர், பணியர், இருளர், காட்டு நாயக்கர், தோடர் மற்றும் கோத்தர் இனத்தினர் நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கின்றனர். கலாச்சாரம், உணவு பழக்கம், கைவினை தொழில் என அனைத்திலும் முன்னோர்களை பின்பற்றி தனித்துவத்துடன் வாழ்கின்றனர். நீலகிரியை பூர்வீகமாக கொண்டு வாழும் இந்த பழங்குடியினரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அருகி வருகிறது. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் குலத்தொழில் நலிவடைவதும் ஒரு முக்கிய காரணமாகும். இரும்பு பட்டறை, மண்பாண்டம், அலங்கார கைத்தறி பொருட்கள், புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை தயாரித்து விற்கும் இவர்கள் தங்களது குலத்தொழில் அழிந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கின்றனர். நம்ம சமையலறைக்கு தேவையான அத்தனை பொருளை, சாப்பாடு, குழம்பு, வடைச்சட்டி, கரண்டி, இது எல்லாமே அந்த தோசைக்கல், என்ன அதாவது நம்ம சமையலறைக்கு என்ன தேவையோ, சாப்பிட்ற தட்டு, மூடி வைக்கிற தட்டு, எல்லாமே அந்த மண்பாண்டத்தில் நாங்கள் பண்ணுறோம். அந்த காலத்தில் அவங்க பால் வைக்கிறதுக்கு, தயிர் வைக்கிறதுக்கு, மோர் கடையிறதுக்கு எல்லாமே அந்த மண்பாண்டத்தில் பண்ணுறது நாங்கள் பண்ணுறோம். பேனா வைக்கிற ஸ்டேண்டு, இந்த வால் கிளாக்கு, இந்த டிசைனிங் கொஞ்சம் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். இதே போல கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் வாழ்ந்து வரும் குறும்பர் இன மக்கள் ஓவியம் மூலம் தங்களது வரலாற்றை வருங்கால சந்ததிக்கு விளக்கி வருகின்றனர். காலத்திற்கு ஏற்ப துணி, கேன்வாஸ், வனப்பொருட்களிலும் அவர்கள் ஓவியத்தை தத்ரூபமாக வரைந்து வருகின்றனர். வாழ்வாதாரம் மேம்பட அரசு பயிற்சிகளை வழங்கினாலும் சமீப காலமாக இவர்கள் கைவண்ணத்தில் உருவாகும் கைவினைப் பொருட்களை விற்கவும் வாங்கவும் ஆட்கள் இல்லாத நிலை காணப்படுகிறது. இதுவே அரசாங்கம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு ஷாப்பை வந்து, அந்த டூரிஸ்ட் ஏரியாவில் தனியாக ஒரு ஷாப்பும், எங்களுக்கு இந்த மண் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை பண்ணி பதம்படுத்தி அதை டிசைன் போட்டு காய வச்சு நாங்கள் அதை சுடுறோம் இல்லை, சுடுறதுக்கு ஒரு அடுப்பு மாதிரி எங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு அது அப்போ அந்த சுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா அது இன்னும் நல்லா பண்ணிக்கலாங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். நாங்கள் வந்து இந்த இடத்துல செல்ஃப் ஹெல்ப் குரூப் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த இடத்துல வந்துட்டு நிறைய டூரிஸ்டம்ஸ் எல்லாம் வராங்க. இங்கே வந்து எம்ப்ராய்டிங், மஃப்ளர், ஷால்ஸ், துப்பட்டா நிறைய நாங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சேல் பண்ணுறோம். இதனால எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் தான். இதே மாதிரி நிறைய இடத்துலையும் இருக்காங்க. பட் அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் கட்டி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப, அவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே எல்லா லேடிஸும் வந்துட்டு எம்ப்ராய்டிங் தான் செய்கிறாங்க. வெளியில் எங்கேயும் வேலைக்கு போகிறதில்ல. சில பேர் போகிறாங்க, சில பேர் போகிறதில்ல. எல்லாமே மார்னிங் அவங்க வேலையில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க எம்ப்ராய்டிங் தான் பண்ணுறாங்க. நிறைய படித்த பொண்ணுங்களும் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போது ரொம்ப அழிய போகுதுன்னு சொல்லி ஓவியத்தில் கொண்டு வந்துருக்குறோம். அந்த ஓவியத்தில் வந்து எங்கள் குழந்தைகளை இதை பார்த்தாக்க என்னப்பான்னு கேட்குற மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் கேட்டாக்கா அவங்களுக்கு அந்த கதையை புரிய வச்சாக்க ஈஸியாக புரியும்னு சொல்லி இந்த ஓவியங்களில் எங்களுடைய ஆர்வமாக எடுத்து வந்துருக்குறோம். இந்த சென்று எங்களுக்கு இந்த ஓவியங்கள் எடுத்து வந்ததையும் இந்த விக்கிற்கான வாய்ப்புகள் இந்த இது 9th மேல இந்த கிடைச்சிது. இதே மாதிரி எங்களுக்கு வந்து சென்னையிலேயோ அல்லது பெங்களூர்லேயோ இந்த மாதிரி கடைகள் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால், கவர்மெண்டில் சப்போர்ட் பண்ணால் இன்னும் எங்களுக்கு நல்லாயிருக்கும். அழியும் விளிம்பில் உள்ள தங்களது கைவினை கலைகளை பாதுகாக்க ஒன்றிய மாநில அரசுகள் நிதி உதவி அளித்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது நீலகிரி மாவட்ட பழங்குடியின மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக உதகை செய்தியாளர் சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.